கதுக்குன்னா நாளமும் அண்ணா கத்த கூட ஹக்கதா. இப்படித்தான் நீ உலகத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த என்று நாங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஃபார்மாலிட்டி தாங்க இப்ப கேட்டுருவாங்க. இதை எங்களுக்கு தெரியுமே, உலகத்துல வாழும் போது நீ என்ன செஞ்ச, அவர் அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருந்தாய், அல்லாத வணக்கத்துக்கு நம்பி இருந்தாய், அதை கரெக்டா சொல்லிவிட்டாய் என்று சொன்ன உடனே அதுக்கப்புறம் சும்மையு 70 முளத்திற்கு 70 முளம் என்ற கணக்கில் வந்து அவருடைய கபர் விஸ்தீர்ணப்படுத்தப்படும். அவருடைய கபர்ல வந்து விசாலமாக்கப்படுமா, 70 490 சதுர முளம். அப்ப 2 கிரவுண்டுக்கு மேல அவருடைய கபர் என்ன செய்யப்படுது, 70 அதை வந்து விஸ்தீர்ணப்படுத்தப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70 என்ற கணக்கில் வந்து அவருடைய கபர் வந்து விஸ்தீர்ணப்படுத்தப்படும். விஸ்தீர்ணப்படுத்த உடனே என்ன ஆகும், அந்த கபர்ல அவருக்கு ஒளி வீச செய்யப்படும், பளிச்சென்ற பிரகாசம். அப்படி 2 கிரவுண்ட் இடமாக ஆக்கி பளிச்சென்ற ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தப்படும். பிரகாசத்தை ஏற்படுத்திட்டு சும்மையு காலுலகம் நம் தூங்கு, புலையும் செஞ்சு விட்டு அல்லாஹ் செய்வானா தூங்கு பாம வெளிச்சத்தையும் போட்டுவிட்டு உழவு இடத்தையும் காட்டி விட்டு தூங்குன்னு சொல்லுவானா, பைய போல அவர் சொல்வார், அருதி உயிராகலி, நான் இங்க வீட்டுக்கு நான் போக வேண்டும், இப்ப உகுபிரகம் இதை போய் நான் சொல்லிட்டு வரணும், எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சு போச்சுல, ஒளி வீசப்படுதுல, எனக்கு நல்ல ஒரு நான் பரிசில தேறிட்டேன்ல, இதை வந்து நான் சொல்லணும்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்களாம், பைய கூலானி நம் தூங்கு, எது மாதிரி தூங்குன்னு, நவமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு. தூங்கு எப்படி தூங்குனவே, புது மாப்பிள்ள எப்படி அசந்து தூங்குவானோ சோர்வா தூங்குவானோ அந்த மாதிரி என்ன செஞ்சது, தூங்கிவிடு. அல்லது லாயூக்கு இல்ல அகப்பகலிகளை, புது மாப்பிள்ள வந்து யாரு எழுப்பினாலும் கோவப்படுவான், ராத்திரி போய் முடிச்சிட்டு இருப்பான், கல்லவர் தூங்குவான், தூங்கணும்னு எழுப்பினீங்கன்னு வைங்க, கட்டுமையா கோபம் வர, அவனுக்கு யாரு எழுப்பினா கோபம் வராதா, அவன் நேசிக்கிற மனைவி எழுப்பினா தான் கோபிக்க மாட்டான், மத்த யாராச்சும் எழுப்பினாங்கன்னு புது மாப்பிள்ளைய அவனுக்கு அது தூக்க கடுமையான ஆத்திரம் வந்துருமா, அந்த மாதிரி தூங்குவானே, அப்படி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களா, எது வரைக்கும் தூங்கணுமா, ஹத்தா யபாஸஹுல்லாஹு மின் மல்ஜஐஹி தாலிக, அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் எழுப்புவானே கியாமத்து நாள்ல, அது வரைக்கும் தூங்கு, காட்டினோட முடிவு வச்சுக்காத. அதுக்கப்புறம் என்ன செய்யறார் நல்லடியார்லாம், இங்க கபூர்ல தூங்கி கொண்டே இருக்கிறார். அப்ப நல்லடியார்களுடைய உயிர்களை பொறுத்த வரைக்கும் கபூர்ல தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் வந்துருச்சுல, இதை மறுக்கிற விதமாக வேற ஹதீஸ்கள் இருக்குது. அப்ப ரெண்டையும் இணைக்கும் பொழுதுதான் இங்க இருக்கிறான்னு வருது, இல்ல இல்ல அங்க சொர்க்கத்துல இருக்கிறான்னு வருது, இங்கேயும் இருக்கிறானா, சொர்க்கத்துல ரெண்டு இருக்க இயலுமா, ரெண்டு இருக்க இயலாது, ஆனா ஹதீஸ்ல குர்ஆன்ல முரண்பாடு இருக்காது. அது ரெண்டாவது விஷயம் என்னங்கிறத நாளைக்கு பார்த்துக்கிட்டு அது ரெண்டையும் இணைத்து பெற வேண்டிய அந்த விளக்கம் என்னங்கிறத பார்த்தா நீங்க அறிவியல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது இருக்குது, அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வோம் அதை பார்க்கலாம். والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நன்னடியார்களே, அல்லாஹ்வுடைய பெயருளால் இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே திருமறை குர்ஆனுடைய விளக்க உரை என்ற பெயரிலே இந்த சமுதாயத்திலே நுழைந்துவிட்ட சில கட்டுக்கதைகளை கடந்த 3 நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்ற திருக்குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் என்ற பெயரிலே நிறைய கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இறந்தவர்களுடைய ஆவிகள் இங்கே வரும், நம்ம பேசுறதை கேட்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது எந்த வகையில தவறானது என்பதை நம்ம ஓரளவுக்கு பார்ப்போம். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்தவர்களுடைய உயிர்கள் வந்து அல்லாஹ்விடத்துல பச்சை நிறத்து பறவை கூட்டினுடைய வடிவத்தில சொர்க்கத்தில சுற்றி திரிந்து கொண்டிருக்கும், மறு அரசுக்கு அருகில தொங்க விடப்பட்டிருக்கிற கூடுகள்ல அடைக்கலமாகிவிடும் அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்கள தவிர மற்ற நல்லவர்கள்லாம் என்ன செய்வாங்க, மற்ற கெட்ட அடியார்கள்லாம் என்ன செய்யப்படுவாங்கன்னு கேட்டா கபூர்ல வேதனை செய்யப்படுவாங்க, அல்லது கபூர்ல அவங்களுக்கு உள்ள பாக்கியத்தை எடுத்து காட்டப்படும், தூங்க வைக்கப்படுவாங்க அப்படிங்கறதனுடைய சில செய்திகளை பார்த்தோம்.
இந்த கபர்ல வேதனைகள் இருக்குது என்று சொல்லக்கூடிய இன்னும் சில ஹதீஸ்களும் இருக்கின்றன. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் கேட்டா, கபர்ல வேதனை இல்லைங்கிற கருத்து தரக்கூடிய ஹதீஸ்களும் உண்டு. அதனால இதை முதல்ல ஆழமா பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டையும் இணைத்து ஒரு முடிவுக்கு வர முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சில கபர்களை கடந்து செல்கிறார்கள். அந்த அந்த கபர்ல 6 பேர் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை நம்பர்னு அவர் சொல்ல முடியல. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த கபர்ல அடக்கப்பட்டவர்களை பற்றி யாருக்கு தெரியும்? இந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க. பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல 5-6 கபர் இருக்கிறது, இந்த கபர்ல அடங்கி இருக்கிற யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, ஆமா அவங்க வந்து இணை கற்பிக்கிறவர்களா இறந்து போனவங்க, முஸ்லீம் கபர் இல்லது, இணை கற்பிக்கிறவர்களாக இறந்து போனவங்களுடைய கபர்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இந்த மனித குலம் இந்த கபர்கள்ல சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றன. நீங்கள் வந்து இறந்தவர்களை அடக்க மாட்டீர்கள் என்று நான் பயப்படாவிட்டால் இந்த அதாபை உங்களுக்கு கேட்கறதுக்கு நான் துவா செஞ்சிருப்பேன். இந்த கபர்ல செய்யற வேதனைய உங்க காதுல விளங்குற மாதிரி கேட்க வைக்க நான் துவா செய்ய நினைக்கிறேன். அப்படி கேட்டீங்கன்னு வைங்க, முன்னாடி நம்ம யாரையும் அடக்கம் பண்ணக்கூடாது நினைச்சிருவீங்க. அதனால இந்த அடக்கம் பண்றதை விட்டுருவீங்க என்று பயந்து கொண்டுதான் நான் வந்து இந்த கபர்ல நடக்கிற வேதனையை உங்களுக்கு கேட்கணும் என்று நான் துவா செய்யல. எனக்கு கேட்குது, அவங்களுக்கு கேட்குது, இந்த கபர்ல உள்ள ஆளுக்கு வேதனை செய்யப்படுறது. இது உங்களுக்கும் கேட்க வைக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனால் கேட்க வைக்கிறதுக்கு நான் நல்லா விடத்துல துவா செஞ்சு அதை அவன் ஏற்றுக்கொண்டானே ஆனால் அப்புறம் யாரும் யாரும் அடக்க மாட்டீங்க, மேலே வச்சுக்கிட்டா சேஃப்டியா இருக்குன்னு நினைச்சிருவீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு திருப்பி திருப்பி ஒரு 3 தடவை சொன்னார்கள் என்று சஹி முஸ்லீம்ல 5112 அதிசல் இருக்கு. இதுல என்ன விளங்குது? இறந்தவர் வந்து கபர்ல வேதனை செய்யப்படுறான்னு விளங்குது. இறந்தவருக்கு வந்து கபரில் வேதனை இருக்கிறது. அதே மாதிரி 2 கபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. நிறுத்தி என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல 2 பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, இவங்க வந்து வேதனை செய்யப்படுறாங்க, இவங்க பெரிய பாவத்துக்காக வேதனை செய்யப்படல, 2 சின்ன பாவம் செஞ்சிருக்கிறாங்க, ஒருத்தர் கோல் சொல்லிட்டு போனாரு, ஒருத்தர் சிறுநீர் கழிக்கும் போது மறைவா சிறுநீர் கழிக்க மாட்டாரு, எல்லாரும் பாக்குற மாதிரி சிறுநீர் கழிப்பாரு, இந்த மாதிரி தப்பு செஞ்சவரும் கோல் சொன்னவரும் தான் உள்ள வேதனை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரிச்ச மட்டை எடுத்து சொல்லி ரெண்டாக பிளந்து ஒரு மட்டையை ஒரு கபர்லையும் இன்னொரு மட்டையை இன்னொரு கபர்லையும் வைத்து இது காய்ந்து போற வரைக்கும் அவங்களுடைய வேதனையை அல்லாஹ் லேசாக்க கூடும் என்று நான் நம்புறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல என்ன வளருது? கபருக்குள்ள வேதனை இருக்குன்னு வளருது. கபருக்குள்ள உள்ளுக்குள்ள எப்படி சொர்க்கத்தை காட்டப்படுதோ, அந்த 70 x 70 விஸ்தீர்ணப்படுத்தப்படுகிறதோ, அவனுக்கு கிடைக்கிற இன்பங்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகிறதோ, தூங்க வைக்கப்படுகிறது நல்லடியார்களுக்கு, அதே மாதிரி கெட்டவங்களா இருந்தா அடி உதய தண்டனை எல்லாமே இருக்கிறது, அதனுடைய வேதனை செய்யப்படுதுன்னு அதை வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு புகாரியில 216 218 1361 1378 6052 6055 இதையெல்லாம் பாக்குறோம். அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறோம்னு கேட்டா, இறந்தவர் வந்து இந்த உடலை கொண்டு வச்ச உடனே அவருடைய ரூஹு அங்க கொடுக்கப்பட்டு விடுகிறது. அது இருந்தாத்தனை வேதனை செய்யப்பட முடியும், கேள்வி கேட்க முடியும், கேள்வி கேட்க முடியும் சொன்னாலும், இன்பத்தை காட்டப்படுதுன்னு சொன்னாலும், தூங்குன்னு சொல்றதா இருந்தாலும், அல்லது உதைக்கிறதா இருந்தாலும், உள்ளது என்ன இருக்குன்னு உங்களுக்கு இந்த பிடிச்ச உயிர் அங்க கொண்டே வைக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அப்படித்தான் விளங்க வேண்டி இருக்கிறது. அப்ப கபருக்குள்ளதான் அந்த நம்ம மனிதர்களுடைய ரூஹ் எங்க போகுதுன்னு கேட்டா, சுகதாக்களுடைய ரூஹ் வந்து நேர சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லப்படுறது, அது ஒரு விஷயம். மற்றவங்களுடைய ரூஹா இருந்தால் அது கபருக்குள்ள கொண்டு செல்லப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு சுன்னத்தை கற்று தந்திருக்கிறாங்க, அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. என்ன சுன்னத் என்றால், நம்ம ஒரு கபர்ஸ்தானுக்கு போறோம், அவங்களுக்கு சலாம் சொல்ல சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். முஃமின்களே, உங்களுக்கு சலாம் உண்டாவட்டுமாக, நாங்களும் உங்களோட வந்து சேர்ந்துருவோம் சீக்கிரத்துல அப்படின்னு சொல்ல சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லீம்ல 367 ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னொரு துஆவுல பெரிய துஆவெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க 1618 இன்னும் நிறைய இருக்கிறது. அப்ப கபருக்கு நீங்கள் சென்றீர்களே ஆனால் அந்த இடத்தில் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க என்றால், அங்க வந்து அவங்க அவங்களுடைய உயிர் இருக்குன்னு அர்த்தம். கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே, அவங்களுடைய உயிர் அங்க இருக்குது, உயிரோட அவங்க இருக்கிறாங்க, நீங்க சலாம் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கருத்து அதுல வருகிறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்து வரும் பொழுது, இறந்தவர்களுடைய உயிர் நம்மிடமிருந்து எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட உடனே திருப்பி கொடுக்கப்படுதுங்கிறது விளங்குதிலிருந்து.
இந்த ரூஹ் எங்க போகுதுங்கிறத நம்ம ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அதை இறந்தவர்கள் கேட்குமா கேட்காது அந்த டாபிக் நம்ம போகல. நம்மிடமிருந்து எடுக்கப்படுற ரூஹ் எங்க போகுது? சுகதாக்களுடைய ரூஹ் போறதா முடிவு பண்ணிட்டோம். சஹீது இல்லாத மற்ற நல்லவங்க கெட்டவங்களுடைய உயிர்கள் எங்க கொண்டு செல்லப்படுதுன்னா கபருக்கு தான் கொண்டு செல்லப்படுதுங்கிறது வழங்கி போச்சு. இப்ப இதுல நிறைய டவுட் இப்ப வரும். அது அறிவு ரீதியாகவும் வேற சில காரணங்களினாலையும் இந்த கபர் விஷயத்துல நிறைய ஆட்சேபனைகள் வரும். ஒரு ஆட்சேபனை என்னன்னு கேட்டா, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கபர் வேதனை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களாம் நம்ம எல்லாம் இருக்கிறார்கள். அதாவது கபூர்ல வேதனை என்று சொல்வது வந்து குர்ஆனுக்கு மாற்றமானது. கபூர்ல எல்லாம் வேதனை எல்லாம் கிடையாது, நேர ஜட்ஜ்மெண்ட் தான். முடிஞ்சவனே நினைச்சவன் அல்லாஹ் கையில வச்சிருப்பான். அதுக்கப்புறம் மனுஷர் வந்த பிறகு அல்லாஹ் வந்து நல்லவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், கெட்டவங்களுக்கு நரகத்தை கொடுப்பானே தவிர ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி தண்டனைங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால கபூரே கிடையாது, இது குர்ஆனுக்கு மாற்றம் அப்படின்னு சில பேர் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது சில பேர் சரி கண்டு கொண்டும் இருக்கிறார்கள். அவங்களுடைய ஆர்குமெண்ட்டுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, யாசின் சூராவில் 36வது சூரா யாசின்ல 52வது வசனத்துல ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, காபிர்கள் அவங்க கபூர்ல இருந்து எந்திரிப்பாங்க. காபிர்களை பத்தி அதுல பேசப்படுகிறது. பேசும்போது அவங்க கபூர்ல இருந்து எழுப்பப்படுவாங்க. எப்ப மகசர்ல சூறு ஊதப்பட்ட உடனே உலகம் அழிக்கப்பட்டு திரும்ப உயிராக்குமான் அல்ல, அப்ப வந்து எல்லாம் அவங்க கபூர்ல இருந்து எந்திரிப்பாங்க. இந்த காபிர்கள் கபர்ல இருந்து எழுந்து கொண்டு என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, யா வயலனா மம்ப அசனா மி மர்கதினா ஹாதா, நாங்கள் இங்க தூங்கி கொண்டிருந்தோமே, இங்க இருந்து எங்களை எழுப்பியவன் யார் அப்படின்னு கேட்பார்களாம். அப்ப அவர்கள் கபர்ல வேதனை செய்யப்பட்டாங்கன்ற வைங்க, தூங்கிக்கிட்டு இருந்தாலே ஏன் எழுப்பினு என்ன கேட்பாங்க? நல்ல வேலைக்கு எழுப்பி விட்டியான்னு கேட்பாங்க. கபருக்குள்ள அவர்கள் அடி வாங்கி ஒத்த வாங்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்படிப்பட்ட ஒரு ஆளை எழுப்பி விட்ட முடி சொன்னா அவன் என்ன சொல்ல மாட்டான், ஏண்டா தூங்குனால எழுப்புனேன்னு கேட்பானா? கேட்க மாட்டான். அவன் என்ன சொல்றான், கபூர்ல இருந்து எந்திரிக்கும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது 36வது சூராவில் 52வது வசனம் சொல்லுகிறது, யா வயலனா மம்ப அசனா மிம்மர்கதினா ஹாதா, எங்களுடைய இந்த தூங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவன் எவன், எவன் எழுப்புனா அப்படின்னு கேட்பார்கள் அப்படின்னு வருது. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாந்து வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா, கபூர்ல வேதனை செய்யப்பட்டு இருந்தா, கபூர் வேதனைன்னு ஒண்ணு இருந்தா இந்த வார்த்தை அவன் சொல்லுவானா? அடி உத வாங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டோம்னா நல்ல வேலைக்கு எங்களுக்கு அடி வாங்கிட்டு இருந்தோம், இப்பதான் தப்பிச்சவங்களை சொல்லுவான். அவன் தூக்கத்துல இருந்து எழுப்புனீங்கன்னு சொல்றானப்பா, அப்ப இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். மேலும் குர்ஆன்ல எங்கேயுமே கபூர்ல வேதனை இருக்குன்னு சொல்லப்படல. அவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் குர்ஆன்லயும் சொல்லப்படாத காரணத்தினால, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு எதிராக இருக்கிற காரணத்தினாலையும் கபூர் வேதனைங்கிற கபூர் டாபிக் எல்லாமே புருடா பொய் அப்படிங்கிறாங்க. ஆனா ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருக்கிறது, ஹதீஸை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் செய்யுது, அதான் குர்ஆன்ல இல்ல, குர்ஆனுக்கு மாத்தம் அதனால கபூர்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது குர்ஆனை பற்றி சரியான ஆய்வு இல்லாத காரணத்தினால் தான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல கபூருங்கிற வார்த்தை சொல்லப்படலையே தவிர, இன்னொரு வகையான நரகத்திற்கு போவதற்கு முன்னாடி இன்னொரு வகையான இடைக்கால வேதனை உண்டு, இடைக்கால தண்டனை உண்டு என்று குர்ஆனில் இருக்கிறது. மறுமையில ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் நிரந்தரமான தண்டனை. அந்த தண்டனைக்கு முன்னாடி இடைக்கால தண்டனை ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை கபருங்கிற வார்த்தை சொல்லல குர்ஆன். இடைக்கால தண்டனை இருக்குங்கிறதே குர்ஆன் என்ன செய்யுது, தெளிவா சொல்லுது. குர்ஆன்ல இருக்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா நிறைய இடங்கள்ல இருக்கிறது. ஒரு இடம் என்னன்னு கேட்டா 40வது சூராவில் 46வது வசனம். 40வது சூராவில் 46வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னாரு யூரலூன அலைஹா குதுவும் வாசியா ஒயோம தகோமு சாத்து அதுகிலு ஆல ஃபிரௌன அசதல் அதாப். இது 40-46 வருது. என்ன சொல்றான் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பற்றி சொல்லக்கூடிய வசனம் இது. ஃபிரௌன வந்து கடல்ல மூழ்கி வந்து சாகரிக்கப்பட்டான். ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தார்களும் கடலில் அழுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள், செத்து போயிட்டாங்க. அப்ப செத்த உடனே அவங்களை பத்தி அல்லாஹ் கே சொல்றான், அன்னாரு யூரலூன அலைஹா குதுவும் வாசியா, நரகத்தில காலையிலையும் மாலையிலையும் இவர்கள் வாட்டப்படுவார்கள். நரகத்தில் நெருப்புல இவங்க என்ன செய்வாங்க, காலையில ஒரு தடவையும் சாயந்தரத்தில் மாலையில ஒரு தடவையும் நெருப்பில் போட்டு என்ன செய்வாங்க, நெருப்பில் காட்டப்படுவார்கள். நெருப்புல கொண்டு காட்டுறதுன்னா பாருங்கன்னு காட்டுறது இல்ல, நெருப்புல காட்டுறதுங்கிற வார்த்தைக்கு என்ன விளங்கிக்கிறனு, நெருப்புல கொண்டு காட்டுறது, அந்த காட்டுறது உடம்பையே காட்டுறது, கண்ணுக்கு காட்டுறது இல்ல வழங்குதா, கண்ணுக்கு காட்டினா நெருப்புக்கு தருக்கு நெருப்பு, இதுல என்ன இருக்கு எனக்கு வழங்குதா, அது நெருப்புல காட்டுறதுன்னா கோழி எல்லாம் சுட்டு தீங்கிருக்கு காட்டுவோம்ல.